வாங்க நம்ம தமிழ் ஹெர்பல்ஸ் சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணக்கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதனுடைய அறிவியல் பெயர், ஆங்கில பெயர் எல்லாமே நம்மளால் கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ரணக்கள்ளிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைக்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக வயிற்றில் தோணக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த கல் வந்து கரையிறதுக்காக இது வந்து நாட்டு மருத்துவத்தில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆங்கில மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட இந்த ரணக்கள்ளியினுடைய இலை வந்து சாப்பிட்டு சரியானவங்க இருக்காங்க. இதை நேரடியாக நான் பார்த்த உண்மை. இந்த இலை வந்து ஒரு இலை எடுத்துட்டு அதோட மூணு மிளகு வச்சுக்கணும், கொஞ்சம் இந்து உப்பு வச்சுக்கணும். இதை மடித்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதும், அந்த கல் 7 நாளில் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க, நாங்கள் நேரில் பார்த்துருக்கேன். இந்த ரணக்கள்ளி வந்து அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நிறைய அதில் வந்து நமக்கு மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து காது வலி, அப்புறம் வந்து இந்த மரு இருக்கும் நிறைய பேருக்கு, மரு பாலுண்ணி இதெல்லாம் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து காது வலிக்கு அந்த இலையை வந்து தணலில் வாட்டிட்டு அதை ஒரு 2-3 சொட்டு காதில் விட்டால் போதும், காது வலி சரியாயிரும். அதோட இந்த மருகுக்கு அதனுடைய சார் எடுத்து அந்த சாரை வந்து தினமும் நைட்டு பூசிட்டு வந்தால் 1 வாரத்தில் அந்த மருகு கொட்டி போயிடும். இப்போ நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது, இது வச்சுட்டு வரும்போது அது கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் விஷப்பூச்சிகள் வந்து கடிச்சது மேலேயும் இது தடவிட்டு வந்தோம்னா சரியாக போயிடும். இந்த இதை சாப்பிட்ற மூலியமாக சளி இருமல் இதுவும் வந்து நமக்கு சரியாகும், மலம் இலகக்கூடிய தன்மையும் உண்டு. இது டெய்லியும் ஒரு ஒரு இலை காலையில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி இருமல் வந்து சுத்தமாக சரியாயிடும். தீராத இருமல் நிறைய பேருக்கு இருக்கும், அது வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, இது வந்து சாப்பிட்டு வரும்போது சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து யார் சொல்லியிருக்காங்க இந்த இலையை பற்றி அப்படின்னா, இந்த ரணகள்ளி பற்றி அப்படின்னா சித்த வைத்திய பதார்த்த குண விளக்கம் அப்படிங்கிற புக்கில் கண்ணுசாமி பிள்ளை அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து ஒரு பெரிய சித்த மருத்துவர், ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தவங்க, அவங்க வந்து இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நமக்கு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த சார் எடுத்து வெண்ணெயோடு சேர்த்து இந்த சொறி சிரங்கு இதிலெல்லாம் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த இலையை வாட்டி எடுத்து அந்த சாரிலேருந்து வேப்பெண்ணெய் கலந்துட்டு நமக்கு வாயு பிடிப்பு, இந்த வாத குடைச்சல் இதிலெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம்னாலும் அது சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நிறைய பேர்த்துக்கு செஞ்சு பார்த்து அதுக்கப்புறமா வெளியிட்ட புத்தகம். இது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நிறைய பயனுள்ள இலைக்கள்ளி, அதாவது ரணக்கள்ளி, நம்ம வீட்டில் கட்டாயம் வளர்க்கலாம். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க, இது கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. இந்த இலையை ஒன்று எடுத்து நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டுட்டிங்கன்னா போதும், அந்த இலையில சைட்லேருந்தே முளைச்சி வந்து நிறைய செடிகள் உருவாயிடும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மயூரா கிரியேஷன்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ரணக்கள்ளி எங்கிட்ட எப்பயுமே இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருந்தது ஒரு சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா போதும், இதுக்காக நீங்கள் பெருசாக மெனக்கெடணுங்கிறதெல்லாம் இல்லை, சின்ன பாட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா போதும். வெயிலையும் வைக்கலாம், நிழல்லையும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மூலிகையை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதை வச்சு சித்த வைத்தியர்னு பேர் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்லுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது இந்த ரணக்கள்ளியினுடைய இலையை வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.